மனிதனுக்கு இறைவன் மனதையும் உடலையும் ஒன்று கொண்டு பொருந்தியதாக அமைத்திருக்கின்றான். மனதில் ஒரு எண்ணம் நிகழாமல் உடல் இயங்காது. உள்ளுறுப்புகளும் சரி வெளியுறுப்புகளும் சரி இயங்காது. மனம் அவ்வளவு தூரத்திற்கு அவனுடைய உடலுக்கு பொருந்தியதாகவும் அது மட்டும்தான் உடலை இயக்கக்கூடியதாகவும் இறைவன் அமைத்திருக்கின்றான். நமக்கு உடல் என்ற ஒன்றும் மூளை என்ற ஒன்றும் இருக்கிறது. அந்த மூளை மனதிற்கு சம்பந்தம் இல்லாதது. எதனை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதனை அப்படியே பதிய வைக்கும். எதனை கேட்கின்றீர்களோ அதுவும் அந்த மூளையில் பதியும். ஐந்து புலன்களைக் கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிவு மூளை சம்பந்தப்பட்டது. பார்த்ததை அப்படியே பதிய வைத்துக் கொண்டு பிறகு அப்படியே அதை ஒப்புவித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் அதை கொண்டு பரிமாறிக்கொண்டு வாழ்க்கை என்றால் எப்படித்தான் என்று துன்பங்களையும் பார்க்கிறோம், சுகமான வேலைகளையும் பார்க்கின்றோம். இந்த இரண்டும் கலந்தது வாழ்க்கை என்று மூளை அறிகிறது. இது கல்வி அறிவு, மனிதர்கள் நமக்கு கற்பிக்கக்கூடிய அறிவு. வெளிப்புற புலன்கள் மூலமாக எவையெல்லாம் மூளை அறிந்து வைத்திருக்கிறதோ அது நிகழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இதுதான் வாழ்க்கை. ஆனால் மனதில் இறைவன் அறிவிக்கின்றான், இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறதே இது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறான். இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டீர்களே உங்களுடைய மனதில், இப்பொழுது மனதிற்கு வருகிறது. மூளையில் இருப்பது மனதிற்கு அந்த கல்வி அறிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை என்பது இந்த புறப்புலன்களை கொண்டு எதனை அறிகின்றோமோ அதுதான். அப்படியானால் இறைவன் கேட்பது உங்களுடைய மனதிற்கு வந்த பிறகு துன்பங்களும் இன்பங்களும் சேர்ந்தது வாழ்க்கை என்று நீங்கள் தத்துவம் பேசுகின்றீர்கள். இந்த துன்பம் வேண்டுமா வேண்டாமா, இது இறைவனுடைய கேள்வி. எந்த நேரமும் இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றான், அதனை நாம் உணர்வாக கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை. புறப்புலன்களை கொடுத்திருக்கின்றான், இதில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் அறிந்து செயல்படுவதற்காக. மனதில் உள்ளத்தை அமைத்திருக்கின்றான், அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது இறைவனுடைய கட்டளையை கொண்டு இந்த துன்பங்கள் வேண்டுமா உங்களுக்கு வேண்டாம், நான் வேண்டாம் என்று கூறுகிறேன். இதனையும் இறைவன் தான் கூறச் செய்கிறான், அதனை நம் காதுகள் மூலமாக கேட்கின்றோம், மூளைக்கு விரோதமாக பேசுகிறோம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியை நான் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன். துன்பங்கள் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று நான் தான் உங்களிடம் கூறுகிறேன். உங்களுடைய அறிவு ஏற்கனவே கூறிவிட்டது இருக்கத்தான் செய்யும், அதை மாற்ற முடியாது என்று. உங்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் அறிவிக்கும் பொழுது இந்த துன்பம் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டாம் என்று கூறுங்கள் என்று உங்களுடைய அறிவு பதில் சொல்வதற்கு முன்பாக இறைவன் அறிவிக்கின்றான். அதுவும் உணர்வாக மாறுகின்றது. அந்த அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டால் நீங்கள் தப்பான வார்த்தையை பேசுவீங்கன்னு தெரியுது. இந்த மனதில் உங்களுக்கு வேண்டாம் என்பதும் வேண்டும் என்பதும் இரண்டும் ஒரு சேர அறிவிக்கப்படுகின்றது. துன்பம் வேண்டாம், சுகம் வேண்டும். இந்த இரண்டில் இந்த இரண்டுமே உங்களுக்காக நிறைவேற வேண்டும். இது இறைவனோடு நான் கடந்திருந்தாலும் இறைவனை நான் நினைவு கூறாவிட்டாலும் அவன் யார் என்பதையும் என்ன என்பதையும் தெரியாவிட்டாலும் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் இந்த மூளை பதிவு செய்கிறது. உங்களுக்கு மூளைதான் பிரதானம். உங்களுடைய உடல் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் மூளைதான் பிரதானம்.
மூளையிலிருந்து கற்பிக்கக்கூடிய அந்த உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஐந்து பலன்கள் அறிவிக்கக்கூடிய விஷயத்தையும் மட்டும் நீங்கள் கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த நம்பிக்கைக்கு முன்பாக இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை, கஷ்டங்களோடு தான் இருக்கும், மேறு பள்ளங்களோடு தான் இருக்கும், துன்பம் துயரங்களோடு தான் இருக்கும் என்று கற்பிக்கும் அதே நேரம் இறைவனுடைய வாக்கு இது கூடாது, இது ஆகாது என்று. இந்த செய்தியை மூளை கல்வியுங்கள், அதனுடைய செய்தியை கேட்க வேண்டாம். நூற்றுக்கு நூறு அதை நிராகரித்து என் பிரமந்தர செய்தியை நீங்கள் நம்புங்கள். இந்த செய்தியும் மூளையில் பதிவாகும். நன்மையும் தீமையும் இரண்டும் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவு உங்களுடைய உடலை இயக்கும். இயற்கையாக எந்த விதமான பெரிய சிரத்தையும் மேற்கொள்ளாமல் அந்த உடலானது இயங்க ஆரம்பிக்கும். இயற்கையாக இந்த மூளையில் பதிவு செய்யப்பட்ட நன்மைகளுக்கு உரிய அந்த சக்தியானது தீமைகளுடைய சக்தியையும் மிஞ்சி நிற்கும். நன்மை தீமை இந்த இரண்டுக்கும் இடையே சத்தியம் நிலைத்திருக்கும். அசத்தியமான தீமை தானே அழியும், நன்மையுடைய சக்திக்கு முன்பாக இன்னும் வேகமாக அழியும். இந்த இரண்டையும் நாம் நன்றாக மனதில் பதிய வைக்க வேண்டும். மூளையிலிருந்து இறங்குவதையும் நான் கல்வியாக அறிகின்றேன். என் உள்ளத்திலிருந்து இறைவனுடைய வாக்கையும் அழகான ஆசீர்வாதமாக இருக்கின்றேன். இந்த ஆசீர்வாதத்தை நம்பும் பொழுது இது மூளையில் பதிவாகின்றது. இப்போ ரெண்டு விஷயம். மிருக அறிவை கொண்டு மூளையில் சேர்த்து வைத்தது, பார்ப்பதை அப்படியே பதிவாகுது. இதை நம்பிட்டால் என்ன கதிங்கிறத பார்த்துக்கோங்க. நாம் மனிதன்கிற அந்தஸ்திலிருந்து இறங்கி மிருகம் அந்தஸ்துக்கு வந்து விடுகிறோம். உங்களுடைய உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த உள்ளம் மனதிற்கு அறிவிக்கின்றது இவற்றில் இருக்கக்கூடிய தீமைகள் இவை எவையாக இருக்கின்றன, இவற்றுக்கு நன்மைகள் இத்தகையவனாக இருக்கின்றன. இதில் நன்மைகள் வேண்டுமா தீமைகள் வேண்டுமா? நன்மைகள் வேண்டும் என்று நான் அறிந்தோ அறியாமலோ சொல்கின்றேன், விரும்பிவிடுகின்றேன். நான் அறிந்து சொல்லும்பொழுது மூளையில் பதிவாகின்றது. நான் விரும்பும் பொழுது அரசன் புருஷனாக நான் அதனையும் ஏற்றுக்கொண்டேன், இதனையும் ஏற்றுக்கொண்டேன். இரண்டுக்கும் நடுவிலே வாடும் பொழுது தீமைகள் மிகைக்கும் பொழுது மட்டும்தான் நான் அதை நினைவுகூறுகின்றேன், இது வேண்டாம் என்று. யார் கவனத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தீமைகள் வேண்டாம் என்று விரும்புவார்கள். தங்களுக்கு வந்த பிறகுதான் அது சொரணை ஏற்படுகின்றது, ஆமாம் இது வேண்டாம் என்று. ஆனால் அறிந்து உணர்பவர்கள் வெளியே நடக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும் பொழுதே இது வேண்டாம் என்று, அப்பொழுதே நம்முடைய அறிவு அங்கு நீக்கப்பட்டு உணர்வு எனக்கு அங்கு பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த உணர்வில் உங்களுடைய இயக்கங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் சுகமான இயக்கங்களாக, உங்களுடைய முயற்சி பெரும்பாலும் தேவையற்றதாக இயற்கையாகவே இறைவன் உங்களை வழிநடத்துகின்றான் என்பதையும் அறியும். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய அவ்வளோ கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அது அப்படித்தான் இருக்கும்னு சொன்னதும், அதே நேரம் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் வேண்டாம் என்று. நான் வேண்டாம் என்பதை அறிவோடு இணைத்து இந்த அறிவை கொண்டிருக்கூடிய மனிதன் யார் என்று பார்க்கிறேன். மனிதர்களுக்கு உறுப்புகளைத் தவிர, பார்த்த பொருள்களைத் தவிர வேறு எந்த அறிவும் கிடையாது. டாக்டருக்கு கண்ணு காது மூக்கு வாய் தோல் இவற்றினுடைய உறுப்புகளை பற்றி தெரியும், அதை எது இயக்குகிறது என்பது தெரியாது. கண்ணு தெரியலைன்னு சொன்னால் கண் பார்வையை கொண்டு வரணும், தெரியாது. அதுக்கு பதிலாக கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு அடுத்த கண்ணை வச்சுட்டு பாருங்கள், தெரியுது. இப்போ நோயை குணமாக்கலைன்னா அல்லது கண்ணாடிங்கிற தட்சண வேலையை பார்த்துட்டு இன்னொரு கண்ணாடியை மாற்றி விட்டு நான் கண்ணை க்யூர் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அந்த மனம் ஏற்கிறது, ஆ இப்போ கண் சரியாக தெரியுது, இவர் தான் கண் டாக்டர். ஆனால் இறைவனுக்குரியது என்ன? பார்வை தெளிவாக வேண்டும், பார்வை குறைவுகள் ஏற்படக்கூடாது, பார்வை கோளாறுகள் ஏற்படக்கூடாது, கோளாறுகளும் குறைகளும் ஏற்படக்கூடாது, தெளிவாக தெரிய வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. அதனை பதிவு வைத்திருக்க வேண்டும். அங்கு உங்களுடைய உணர்வு உயிரோட்டம் பெற்றதாக மாறும், பார்வை தெளிவாகும். அதை பற்றித்தான் இந்த ஹெல்த் டைமில் இந்த மாதிரி ஹெல்த் டைமில் கூறப்பட்டிருக்கும், எப்படி வாழ வேண்டும் என்பது.
இன்றைய மூளை கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம், ஒரு கெட்டதை நான் அனுபவிக்கும் பொழுது அந்த கெட்டதை அனுபவித்ததற்கான காரணம், உங்களுக்கு முன்பாக பல விஷயங்கள், இதே கோளாறுகள், இதற்கு அப்பாலும் மோசமான கோளாறுகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய மனதில் இரக்கம் என்பதில்லை. அதன் காரணமாக நீங்கள் அந்த கஷ்டங்கள் அவர்களுக்குத்தானே என்று புறக்கணித்து விட்டு சென்றீர்கள். இயற்கையான அந்த இரக்கம் இருக்குமானால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இது வேண்டாமே என்று தோன்றியிருக்கும். அவருக்கு வேண்டாம் என்று தோன்றும் போது இயற்கையாக உங்களுடைய மனதிலும் பதிந்துவிட்டது, அது கூடாது, யாருக்கும் இட வேண்டாம் என்று. ஆனால் பெரும்பாலும் பெரும் துன்பங்களில் ஆகிவிட்ட பிறகுதான் இந்த கஷ்டம் எனக்கு மட்டுமில்லை, யாருக்கும் வரக்கூடாது. இதே மற்றவர்களுக்கு வந்திருக்கும் பொழுது அந்த கஷ்டம் அவர்களுக்கும் வேண்டாம் என்று இருக்கும் பொழுது வேறு யாருக்கும் வர வேண்டாம் என்று என்னுடைய அவசியமே இல்லை, அவர்களுக்கு வர வேண்டாமே வந்திருக்க வேண்டாமே என்று என் மனம் இறங்கும் பொழுது எனக்குள் பதிவாகி விடுகின்றது. என்னுடைய மனதிலிருந்து என்னுடைய மூளையிலும் பதிவாகி விடுகின்றது. மனதுடைய வேலை என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை எது தீமை எது என்பதை தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடியதுதான் மனம். உள்ளத்திலிருந்து அந்த சக்தி பிறக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை எது தீமை எது என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும். இன்னும் இறைவனே அறிவிக்கின்றான் அதில் நன்மை எது தீமை எது என்பதை. எப்படி ஒரு துன்பம் வரும்போது இது வேண்டுமா வேண்டாம் என்று கேட்கும் பொழுது வேண்டாம் என்று கூறுங்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்றானோ, நான் வாயை திறப்பதற்கு முன்பாக கெட்ட வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அதுவும் பதிவாகிவிடுமே என்பதற்காக வேண்டி. அவிதமாகவே ஒரு செயலை பார்க்கும் பொழுது இது நன்மை தீமை, இதில் உள்ள தீமைகள் வேண்டாம், நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்ற அந்த செய்தியானது நம்முடைய மனதில் நாம் அறிய வேண்டும் இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் வேண்டுமா வேண்டாமா? யாருக்கும் வேண்டாம். இரக்க குணம் வேண்டும், அதை கொண்டு வேண்டாம் என்று கூற வேண்டும். மனிதன் மனிதனுக்கு இரக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் நோய் இல்லாத வாழ்க்கையும், நொடித்து வறுமையில் ஆகாத அந்த வாழ்க்கையும், நோயும் நொடியும் இல்லாத வாழ்க்கை நமக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இருதயங்கள் கடினமாக இருக்கின்றதோ, இரக்க குணம் மற்றதாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு நாம் அந்த துன்பங்களை அடைய வேண்டி நமக்காக விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. எந்த விதத்திலும் இதில் நீங்கள் மாறுபட்ட கருத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டும் வேண்டாம் என்பது மட்டும்தான், நன்மைகள்லாம் வேண்டும் தீமைகள் வேண்டாம், பெரிய பிரார்த்தனை எதுவும் இல்லை. இது நிறைவேற வேண்டுமென்றால் இரக்க குணம் அவசியம். என் மனசில் யாராவது கஷ்டப்படும்போது இரக்கம் வருதுன்னு சொன்னால், நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் குடும்பம் சகிதமாக கஷ்டங்களில் வாழப்போவதில்லை என்பது என்று நிரூபணமாக வேண்டும். எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டில் கஷ்டப்படும்போது அவன் தான் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நாமும் அந்த கஷ்டங்கள் அதை விட அதிகமாகவோ குறைவாகவோ காலம் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய நேரிடும். பிரார்த்தனை நமக்கு கிடையாது. அப்படியானால் பிரார்த்தனை என்பது என்ன? நான் என் இறைவனோடு இயங்க வேண்டும். இறைவன் கருணை உள்ளவனா இல்லையா என்று கேட்டால் பதில் என்ன? கருணையாளன். இறைவன் இரக்கம் உள்ளவனா என்று கேட்டால் பதில் இரக்கமுடையவன். அவன் மன்னிக்கக்கூடியவனா என்று கேட்டால் மன்னிக்கக்கூடியவன். எதுவரையில்? உங்களுடைய இறுதி மூச்சு வரையில் அவன் மன்னிப்பவன் தான். அப்படியென்றால் நான் இறைவனோடு இணங்க வேண்டும், இறைவன் எனக்காக இயங்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், இனம்தான் இனத்தோடு சேரும், குணம்தான் குணத்தோடு சேரும். அவனுடைய குணங்களில் எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றேனோ, இயற்கையாக அந்த குணம் எனக்கு ஏற்படாத வரையில் நான் துன்பத்திற்கு உள்ளாக இருக்கின்றேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்த கஷ்டப்படும் போது இங்கே எப்போ இந்த கஷ்டம் நிகழக்கூடாதேன்னு மனசு வருத்தப்படுதோ, இயற்கையாக இயங்குதோ, நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு நிறைவேற்றோம். ஒவ்வொரு எண்ணமும் நிறைவேறிக் கொண்டிருக்கோம் உங்களுக்காக.
அவன் அளவில்லாத அருளாளன், நிகழில்லாத இறக்கமுடையவன். இந்த இரண்டு பண்புகளை உங்களுடைய இயற்கையாக வர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். கருணையும் இரக்கமும் மன்னிப்பும் தேவை இறைவனே என்று கேளுங்கள். இது அருள். அவன் அருளாளனாக இருக்கின்றானே தவிர பொருளாளனாக இல்லை. அருளை கேட்கும் பொழுது அவன் எந்த கஞ்சத்தனமும் செய்வதில்லை, நாள் கடத்துவதும் இல்லை. அருள் அந்த நிமிடமே கொடுக்கப்படுகின்றது, அந்த சனமே கொடுக்கப்படுகின்றது. உங்களுக்காக அது வளர்ந்தவங்க இருக்கின்றது. என்னுடைய MBBS படிப்பில் ஒரு நோய்க்கு 10 பக்க விளைவுகள் இருக்கின்றன. இது எப்படி ஒரு மருத்துவமாக இருக்க முடியும்? ஒரு நோய்க்காக அந்த நோயினுடைய ஒரே ஒரு அறிகுறிக்காக ஒரு தலைவலி, இதற்கு ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது 10 பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. இது எப்படி மருத்துவமாக இருக்க முடியும்? பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் உபயோகப்படும். உங்களை பணையம் வைத்து நான் பணத்தை பறித்துக்கொண்டு உங்களுக்கு துரோகத்தை செய்கின்றேன். இயற்கை குணமாக இருப்பதன் காரணமாக அந்த இலக்கம் இருக்கின்றது. இந்த தொழில் செய்யக்கூடாது. இறைவன் கூறுவதை நான் கேட்கின்றேன், அவ்வளவுதான். நான் இலக்க குணத்தோடு வாடும் பொழுது இயற்கையாக ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லை என்று கூற முடியாது. குறைஞ்சபட்சம் தங்களுடைய குடும்பத்துக்கு வரும்போது அந்த இலக்கம் வரும். அதே இலக்கம் பிறருக்கும் வருமானால் நல்லறிவோ நல் உணர்வாக நமக்கு எந்த நேரமும் புகட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மூளையில் பதிவாகின்றது. இயற்கையான வாழ்க்கையில் என்னுடைய உடலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய மூச்சும் அழகான பேச்சாகவும் அழகான பார்வையாகவும் அழகான சேவியற்குரிய தன்மையாகவும் நன்மைகளை மட்டுமே இழைக்கக்கூடியதாகவும் இங்கிருந்தே அவ்வளோ நன்மைகளும் நினைத்த மாற்றத்தில் நடக்கக்கூடியதாகவும் நமக்காக அந்த இறை ஆற்றல் பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த கருணையின் காரணமாக இப்பொழுது நான் இறைவனிடம் கேட்கின்றேன், அருளை கேட்கின்றேன். அருளாளன் அவன் பொருளாளன் அல்ல. ஆனால் நாம் எதை கேட்கின்றோம் என்றால் பொருளை கேட்கின்றோம். நிச்சயமாக அது இறைவனிடம் சேர்வதில்லை, மாறாக அது கெட்ட சக்திகளோடு சேர்கின்றது, உங்களுடைய மக்களோடு சேர்கின்றது. அவர்களோ பணம்தான் வாழ்க்கை, குணத்தை கொண்டு வாட முடியாது, ரொம்ப இறக்கப்பட்ட நீ நாளைக்கு ரெண்டோட்டு தான் வருவேன், கொஞ்சம் சூதுவாதமாக வேணும், கள்ளத்தனமும் வேணும், கபடமும் வேணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களோடு சேரும் பொழுது என் மனம் ஒழுங்காக இருந்தாலும் என் மூளை ஏற்றுக்கொள்வதில்லை, புத்தி பேதவிக்கிறது. பொருள்களின் அடிப்படையை கொண்டு நாம் கற்பிக்கப்படும் பொழுது என்னுடைய மனம் வெறுமையாகி புத்தி பேதவித்துவிடும். அருளாக இருக்கும் பொழுது என் மனம் செவ்வையாகி செழுமையாகி அந்த சுவாதீனத்தை, புத்தி சுவாதீனத்தை நீக்கிவிடும். தெளிவான பார்வையும் தெளிவான ஞானங்களும் தெளிவான அறிவும் சுகமான ஏற்புதலும் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையும் இன்னும் பொறுமையுடைய வாழ்க்கையும் ஈவும் இறக்கமும் மிகுதியான வாழ்க்கையும் கொண்டு நாம் இறைவனுடைய பாதையில் வழிநடத்தப்படுவோம். இது இறைவனோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை. அத்தியாயம் 19 வசனம் 87 அத்தியாயம் 19 வசனம் 87 உங்களுடைய இறைவனை அருளாளனாக நீங்கள் மதிக்க பழகிக் கொள்ளுங்கள். அவன் பொருளாளன் இல்லை. கண்ணை கொடு, காதை கொடு, மூக்கை கொடு, வாயை கொடுன்னு கேட்காதீங்க. அருளை கொடு. அந்த அருள் இரக்கம். அரக்கத்தனம் நீக்கப்படும். மனிதர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன். ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் படைத்து அந்த மனிதனுக்கு இரக்கத்தையும் அளித்தான். தான் அவர்கள் மீது இரக்கம் கொண்டவன் என்பதையும் நாம் அறிய வேண்டும். 1000 கோடி மக்கள் இருந்தாங்க சொன்னால் 1000 கோடி மக்கள் மீதும் அவன் இரக்கம் கொண்டவன். நானும் எனக்காக என்னுடைய பகைமையை வளர்த்து கொண்டிருக்கின்றேன். மனித சமுதாயத்தில் நான் மட்டும் வாட வேண்டும் என்பதற்காக யார் மீது இறைவன் இரக்கம் கொண்டிருக்கின்றானோ அவர்கள் மீது நான் வெறுப்பும் பகைமையும் கடின சித்தமும் கொண்டு வாடும் பொழுது இறைவனுடைய விரோதத்திற்கு நான் ஆளாகின்றேன். நீங்கள் மனிதனாக இருந்தால் இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற உடன்படிக்கையை முறித்து கொண்டு நான் அரக்க குணத்தோடு வாழ்வேன், கடினமான இதயத்தோடு வாழ்வேன், மக்களை வெறுத்து வாழ்வேன், மனிதர்கள் மீது குரோதத்தோடு வாழ்வேன் என்று உலகம் கற்பித்த அறிவை கொண்டு வாடும் பொழுது நான் அருளாளனுடன் செய்து கொண்டு உடன்படிக்கையை முறித்து விடுகின்றேன்.
நீ அவர்கள் மீது கருணை புரிந்தாலும் சரி, என்னை விட்டும் அவர்கள் தப்ப முடியாது. நான் அவர்கள் மீது அதிகாரம் படைத்திருக்கின்றேன். அந்த கடவுளே வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நான் பேசுவேன். இவ்விதமாக நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை நாம் முறிக்கின்றோம். அருளானனிடம் அருளை கொண்டு நான் நெருங்க வேண்டும். அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரே வழிமுறை என்று தெளிவாக தெரிந்திருந்த பிறகும் நான் என் அரக்க குணத்திலும் பெருமையிலும் திமிரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு காரணம், உங்களிடம் பொருள் இருக்கின்றது, பொருளை கொண்டு எதனையும் சாதித்து விடலாம். பொருளை கொண்டு உங்களால் காற்றை படைக்க முடியாது. தூய்மையான காற்று எனக்கு வேண்டும். இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்க முடியாது. நீக்க முடியுமா? காற்றிலிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வச்சுருக்காங்களே, எதை வாடுறதுக்கு? காற்றில் உள்ள மாசுக்களை எப்படி நீக்கிறது? தூசியை எப்படி நீக்கிறது? அதில் கலந்துக்கூடிய வைரஸ்லாம் எப்படி நீக்குவீங்க? பாக்டீரியா எப்படி நீக்குவீங்க? இதெல்லாம் மனம் சொல்லக்கூடிய கட்டளை. உங்களுக்கு நியாயத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும். அக்கிரமாகவும் அநியாயமாகவும் பிறர் மீது நீங்கள் உங்களுடைய கடினத்தன்மையை காட்டக்கூடாது. பிறரை வெறுக்கக்கூடாது. பிறர் மீது நீங்கள் பழிவாங்கக்கூடிய அந்த கடின சித்தம் கூடாது. இருதயங்கள் இறங்கக்கூடியதாகவும் இறக்கப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்விகள் சரமாரியாக எழும். ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சும் எவ்வளவு நாரசாரமானது என்பது தெரியும். அவர்களிடம் தர்க்கம் புரிவதற்கு தேவையே கிடையாது. அவர்களை ஒதுக்கிவிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவன் நமக்காக, அந்த மனிதருக்கு பதிலாக அவனுடைய இயக்கம் நமக்காக இருக்கின்றது. மனிதர்களை நாம் பகைக்க வேண்டாம். மனிதர்களை பகைப்பது இறைவனை பகைப்பதற்கு ஒப்பானதாகும். மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள். உங்கள் மீது இறைவனுடைய அருள் அதிகமாகவே இருக்கிறது. மனிதர்களுடைய துன்பங்கள் உங்களுக்காக நீக்கப்படுகின்றன. மாறாக உங்களுடைய துன்பங்கள் அவர்கள் சுமப்பார்கள். பழிவாங்குவதில் இறைவன் அழகானவன். அவர்கள் சம்பாதித்திருக்கிற கூலியை துல்லியமாக அவர்களுக்கு அளிக்கக்கூடியவன் இறைவன், முன்பின் இல்லாமல். நீங்களோ உங்களுடைய கோபத்தில் பழிவாங்குவதில் வரம்பு மீறி விடுவீர்கள். பிறகு அவர்களுக்கு உங்கள் மீது வழி இருக்கிறதை தவிர உங்களுக்கு அவர்கள் மீது வழி இல்லை. மனிதர்களை பழிவாங்குவதும், மனிதர்கள் மீது கோபமாக இருப்பதும், மனிதர்களை நாம் கருவி கொண்டிருப்பதையும், இலக்க குணம் செத்து கொண்டிருக்கிறது என்பதை அறியுங்கள். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிய தொடர்பு நமக்கு அறிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பாருங்கள். 19:87 அத்தியாயம் 19:87 அருளானிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவரை தவிர எவரும் சிபாரிசுக்கு அதிகாரம் பெற மாட்டார்கள். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன், எனக்கு நீ நன்மையை கொடு என்று, என் கஷ்டங்களை நீக்கிக் கொடு என்று. அதாவது எனக்கு நான் சிபாரிசு செய்கிறேன், இறைஞ்சுகின்றேன், என் மீது கருணை காட்டு என்று. நான் என்னுடைய பிரார்த்தனையை மேற்கொள்கின்றேன், எனக்காக சிபாரிசு செய்கின்றேன், என்னுடைய தீமைகள் நீங்க வேண்டி, உன் கருணை எனக்கு வேண்டும் என்பதற்காக. அப்படியானால் உடன்படிக்கை என்னாயிற்று? மனிதர்கள் மீது நீங்கள் கருணையோடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய பாவங்களை பிரதிபடுத்தக்கூடாது, பழிபாவங்களில் ஆகிவிடக்கூடாது என்று நான் சொன்ன அந்த இருதயம் எங்கே? உங்களுடைய இருதயத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஆகவே உங்களுடைய மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூய்மையில் மிக மிக முக்கியமானது மனிதர்கள் மீது இரக்க குணம் வேண்டும். அந்த இரக்கம் இல்லாத வரையில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது. நாம் பிரார்த்தனை செய்வதற்கு அருகதையற்றவர்கள், நமக்கோ பிறருக்கோ. என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை, என் குழந்தைகளுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்கிறேன், நிறைவேறவில்லை, ஏன்? ஒப்பந்தம் முறித்துக் கொண்டீர்கள். மனிதனுக்கு மனிதன் இரக்கம் கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் பெருமை கொண்ட மனிதர்களாக, இறைவனம் நம்ம சந்திக்க முடியாது, தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் வாழ்கின்றோம், நாம் இறக்கின்றோம், இறைவனுக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சம்பந்தமில்லை என்றவர்கள் எண்ணுகின்றார்கள்.
அப்படியானால் அவர்களுடைய உள்ளங்களில் சில கேள்விகள் அமைக்கின்றான் இறைவன், உங்களை படைத்தது யார் என்று. உங்கள் படைப்பு நீங்கள் படைப்பதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பொருளாக இருந்தீர்களா என்று கேட்கின்றான். நான் என் தந்தையுடைய ஒரு உயிரணுவாக இருந்தேன், அந்த உயிரணுவை உங்களுடைய தந்தையிடம் அமைத்தது யார்? குழந்தையாக பிறந்த நாளிலிருந்து அந்த விதைப்பையில் 14 வருடங்கள் வெற்றுப்பைதான். அதே மாதிரி உங்களுடைய தாயுடைய கருமுட்டை 12 வருடங்கள் அந்த சினைப்பையில் ஒன்றுமில்லாத வெற்றிடமாக இருந்தது. அதில் கருமுட்டையையும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்ணுக்கு, ஆணுக்கு 14 வருடங்களுக்கு பிறகு ஒரு உயிரணுவையும் அமைத்தது யார்? எப்படி நீங்கள் மறுக்கின்றீர்கள் அந்த படைப்பாளனையும் அமைப்பாளனையும்? பிறகு அதை பக்குவப்படுத்தி அந்த முட்டைக்கு ஏற்ற ஒரே ஒரு அணுவை தேர்வு செய்வது யார்? பெண்ணுக்கு ஒரு முட்டை, ஆணுக்கு 1000 லட்சக்கணக்கான உயிரணுக்கள், அதில் ஒன்றை தேர்வு செய்து அது மட்டும்தான் அந்த கருமுட்டைக்கு இணைய வேண்டும் என்று விதித்தது யார்? ஒன்று மட்டும்தான் செல்ல வேண்டும், இரண்டு செல்லக்கூடாது என்று விதித்தது யார்? பிறகு உங்களை கருவாக அமைத்து, பிறகு இரத்த கட்டியாக அமைத்து, பிறகு அதற்கான உருவ அமைப்பை கொண்டு வந்து உங்களுக்கு எலும்புகளையும் உங்களுக்கு உங்கள் உள்ளுறுப்புகளையும் இரத்தத்தையும் பிறகு சதைகளையும் தோலையும் போர்த்தியது யார்? உயிரற்று கிடந்த அந்த குழந்தையை வெளியில் அழகான குழந்தையாக அமைத்து அதுக்கு உயிரொட்டியது யார்? பிறகு அதற்கான பாராட்டுதலுக்காக செத்து கிடந்த மார்பகங்களுக்கு பாடை கொண்டு வந்தது யார்? உங்களை வளர்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய தாய்க்கு அந்த கருணையும் இரக்கத்தையும் கொண்டு வந்தது யார்? இரவு பகல் பார்க்காமல் நீங்கள் தான் முக்கியம் என்ற தியாகத்தை அமைத்தது யார்? இறைவனுடைய அற்புதங்களை நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள்? அந்த கருவறையில் தண்ணீர் கிடையாது, குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அந்த குழந்தையை அவ்வளவு அழகாக வளர்த்தது யார்? கருவறையில் வளரக்கூடிய அந்த குழந்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்தின் அடிப்படையிலான எதுவும் கிடையாது, காற்றோ தண்ணீரோ உணவோ வெளிச்சமோ எதுவும் கிடையாது, அதனை உருவாக்கியது யார்? இப்பொழுது உங்களுடைய மனதில் கருவறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு எண்ணம், எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு தீமைகள் நிகழக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும். இது நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அறிவு துணை போகுமா? எனக்காக மனம் வெறுமையாகிவிட்டது, மனதில் எந்த விதமான நன்மையும் எனக்கு இல்லை, கலவரங்களும் கஷ்டங்களும் என்னை அடக்கழிக்கின்றன. அழகான மனமும் தூய்மையான உள்ளமும் தெளிவான இந்த பிரித்து பார்க்கக்கூடிய சுகமான தன்மையும் அதனை நான் என் மூளைக்கு அறிவிக்க வேண்டும், இதுதான் வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும். அந்த அறிவிப்பில் இயற்கையாக நான் இயங்க வேண்டும். தொட்டதெல்லாம் துலங்கும், பேசுவதெல்லாம் சத்தியமாகும். காரணம் இலக்க குணம். நமக்கும் நம் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு இலக்க குணம் மட்டும்தான். அந்த இலக்க குணம் இல்லை என்றால் இன்று நம்மில் ஒருவர் கூட வாழ்ந்திருக்க முடியாது. நாம் செய்து கொண்டிருக்கும் பாவங்களுக்காக வேண்டி இறைவன் நம்மை பிடிப்பதாக இருந்தால் உடனுக்குடன் நம்மில் ஒருவருமே இன்று மிஞ்ச மாட்டோம். அப்படியானால் அவன் எவ்வளவு பொறுமையாளன்! பொறுமைக்கு காரணமே இலக்கம்தான். இந்த இலக்க குணமும் பொறுமையிலும் நீங்கள் பெரும் அவதிக்குள்ளாக மாட்டீர்கள். உங்களுக்கு விபத்துகள் ஏற்படாது, காரணம் பொறுமை. இலக்க குணம் இருப்பதன் காரணமாக இறைவனே உங்களுக்கு உதவி செய்கின்றான், அதன் காரணமாக விபத்துகள் கிடையாது, நஷ்டங்கள் வேதனைகள் கிடையாது. அவனுடைய குணத்தை கொண்டு நான் வாடும் பொழுது பிற மனிதர்களிடம் எனக்கு எந்த படிபாவமும் இல்லை, காரணம் இலக்கம். அல்லது உள்ளட்சத்தின் காரணமாக, இலக்கம் தேவையில்லை, உள்ளட்சத்தின் காரணமாக தங்களுக்கு நன்மையை வேண்டி தங்கள் மீது இலக்கம் கொண்டவர்களாக மற்றவர்களுடைய படிபாவங்களை பிரதிபடுத்த வேண்டாம். இது இறை வழிபாடு. உங்களுடைய கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் இறை வழிபாடுகள் என்று தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வேடிக்கை. உள்ளத்தை கோவிலாக மதிக்க வேண்டும்,
அந்த உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை கவனியுங்கள். இது தப்புன்னு சொல்றது யார், இது ரைட்டுன்னு சொல்றது யார், இவ்வளவு கோபம் வேண்டாமே சொல்றது யாரு, படிப்பாங்கள் வேண்டாமே சொல்றது யாரு, மற்றவங்க மீது உங்களை இறக்கமெல்லாம் இருக்க வேண்டாம், நாளைக்கு உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நீங்கள் யார் மற்றவர்கள் உங்கள் மீது இறக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களே, அந்த இறக்க குணத்தை மற்றவர்கள் மனதில் விதைக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நீங்கள் மற்றவர்கள் மனதில் எந்த விதமான அந்த படிப்பாங்களை கொண்டு அவர்களை நீங்கள் துன்புறச் செய்ய வேண்டாம். மற்றவர்களுடைய குற்றங்குறைகளை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள், இறக்க குணம் அழிந்து போகும். இவ்விதமாக நம்முடைய இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் என்னை சந்திக்கொண்டீர்களாக இருக்கின்றீர்கள், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்களோ எனக்கு புலமிதுகிற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஒரு நாள் என்னை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டியிருக்கும், அந்த நாளில் நான் உங்களை மன்னிக்கலாம் அல்லது வேதனை செய்யலாம். நீங்கள் திருந்தக்கூடியவர்களாக இருந்தால், திரும்பக்கூடியவர்களாக இருந்தால், திரும்பிய வண்ணமே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நன்மைகள் உங்களுக்காக உண்டு. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய இறைவனிடம் நாம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் இது நன்மையா தீமையா, இதில் எனக்கு என்ன பங்கு என்று கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, நன்மை எல்லாம் என்னிடமிருந்து, உங்களுடைய பங்கு ஏதாவது வேண்டுமென்றால் தீமையை விரும்புங்கள், உங்களுடைய பங்கை நீங்கள் ஆட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்த தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற வழி இல்லை, பிறகு என்னிடம் திரும்புவீர்கள், கடவுளே என்னை காப்பாற்று என்று. இதுவரையில் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தீர்கள், நீங்கள் பணம் சம்பாதிக்கின்றீர்கள் என்ற ஒரே ஒரு அடிப்படை தான். அந்த பணத்திற்கு உயிராற்று கிடையாது. பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்குமே தவிர உங்களுக்காக இறைவன் இறங்கப் போவதில்லை. பணத்தை நாடி சொல்லும் பொழுதெல்லாம் நாம் ஏற்கனவே பிணமாகிவிட்டோம். இறக்க குணத்தை ஒழித்தால் மட்டும்தான் பெரும் பணம் சம்பாதிக்க முடியும். மனிதர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் அழித்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல குணங்களை கொண்டு நியாயமாக நீங்கள் வாழ முடியுமே தவிர பெரும் பகட்டோடும் அலங்காரத்தோடும் வாழ்வதற்கு இறக்க குணத்தை அழித்தே ஆக வேண்டும். கள்ளத்தையும் கபலத்தையும் சூதுவாதுகளை கொண்டும் சூழ்ச்சிகளைக் கொண்டும் நயவஞ்சுகளைக் கொண்டும் துரோகங்களைக் கொண்டும் மனிதனை நெருப்பின் வேதனைக்குள்ளாக்கி மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் என்ற ஒன்றின் மீது வேட்கை அதிகமாகும் பொழுது தானே நெருப்புக்குரியவனாக ஆகிவிடுகின்றான், மற்றவர்களை எரித்து விடுவான், அந்த அளவுக்கு அவனுடைய கோபம் அதிகமாக இருக்கும். இலக்க குணம் அற்றுப்போய் நான் நெருப்புன்னு சொல்லக்கூடிய அவன் சொல்லுவான், வாய்த்தவன் சொல்லுவான், நான் நெருப்புன்னு சொல்லுவான், நீ நெருப்போட விளையாடுறேன்னு சொல்லுவான். இன்று மனிதர்கள் நெருப்பாக இருக்கின்றார்கள். நரக வேதனை அவர்களை கொண்டு மட்டும்தான் இந்த நாளில் நாம் முடிவு செய்ய வேண்டும். ஒரு காலம் மனிதனை நம்பி வாழப்போவதில்லை, இறை உணர்வை கொண்டு மட்டும்தான். அந்த இறை உணர்வில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு அந்த உடன்படிக்கையை கொண்டு இனி என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தேவையும் இறைவனிடம் நெருக்கமாக நிறைவேறும், அவனுடைய உதவி சமீபமாக இருக்கிறது. நீங்கள் பிரார்த்திக்கும் முறையை கொண்டு பிரார்த்தி செய்யுங்கள். நீங்கள் என்னிடம் உங்களை பற்றி சிபாரிசு செய்கின்றீர்கள், உங்கள் மீது இரக்கம் காட்ட சொல்கின்றீர்கள். உங்களுடைய இறைவனிடம் சும்மா என் துன்பத்தை நீக்கும் சொல்லப்போவதில்லை, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஆனால் இந்த பிரார்த்தனை நான் மேற்கொள்வதே கிடையாது, துன்பத்தை நீக்க துன்பத்தை நீக்க துன்பத்தை நீக்க நான் அடுறேன். அடுத்து புரண்டவன்ட்ட கேட்குறேன், கவலையோடு கேட்கிறேன், துன்பத்தோடு கேட்குறேன், ஏன் அவன் முன்னாடி அடுவணும், எதுக்காக, இரக்கம் ஏற்படுறதுக்காக, என் மீது இரக்கம் காட்டுன்னு நம்ம நடிச்சு காட்டுறோம், அழுது காட்டுறோம், கவலையோடு காட்டுறோம். ஆனால் இறைவன் கூறுவது, நீங்கள் என்னை நம்பினால் ஏன் அடுறீங்கன்னு கேட்கணும், என்னை நம்புறது உண்மையாக இருந்தால் ஏன் கவலை வந்ததுன்னு கேட்கணும். பதில் என்ன, கடவுள்கிட்ட கேட்கும்போது அழுது புரண்டு கேளுங்கன்னு சொல்லுவாங்க, கவலையோடு கேளுங்க, அழுது அழுது கேளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தானே அழுவும் வரும், அழுகையும் வரும் இல்லையா. இப்போ இறைவன் கேட்கலாம், என்ன நம்புறா இருந்தால் எதுக்காக கவலை வந்தது, ஏன் பயம் வந்தது, ஏன் அழுகை வந்ததுன்னு கேட்கலாம், என்ன பதில் சொல்வீங்க. நீங்கள் நடிச்சு காட்டினா தான் அழுது காட்டினாதான் நீங்கள் துன்பத்துக்கு எனக்கு தெரியுமா, என்ன நம்பும்பொழுது ஏன் இந்த இவ்வளோ பெரிய துன்பம் ஏன் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிட்ட மாதிரி
பிறகு என்கிட்ட என்ன என்ன இருக்குது கேட்கறதுக்கு? எப்ப என்கிட்ட திருமணத்துக்கு அப்புறமா அழுதீங்களோ, இடவு விழுந்தபோது அழுவோம், அதுக்கு முன்னாடியே அதுதான் என்ன அர்த்தம்? என்கிட்ட வந்தால் இடவுன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு என்னமிருந்து பதில் வர வேண்டுமா என்று கேட்கணும். இறைவனிடம் நாம் அழுது கேட்கும் பொழுது, இறைவனிடம் நாம் கவலையோடு கேட்கும் பொழுது நம்மிடமிருந்து பிரார்த்தனை கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த அழுகையும் கவலையும் ஏற்பட்டிருக்க முடியாது. அழகான மன அமைதியோடு நீங்கள் விரும்பிக் கொண்டிருப்பீர்கள். பொறுமையோடு இறைவன் நம் மீது கருணை மிக்கவன் என்பதை அறிவீர்கள். அழுது காண்பிச்சு கருணையை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அழுகின்றோமோ பிரார்த்தனை கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்காக சிபாரி செய்வர்கள் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை பின்பற்றி இறைவனை வணங்குவதும் தவறு. இறைவனை பின்பற்றி அவனிடம் நீங்கள் உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்பவர்களின் பிரார்த்தனையை அவர்கள் பிரார்த்தித்தால் விடுவிக்கின்றேன். தங்களுக்காக அவர்கள் சிபாரிசு செய்கின்றார்கள் என்றும் வேண்டுகின்றார்கள். அந்த சிபாரிசுக்கு கருணையை வேண்டுகின்றார்கள், இரக்கத்தை வேண்டுகின்றார்கள். நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் என்று அவ்விதமானால் இரக்கம் வேண்டுமானால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு இரக்க சிந்தையை கொடுத்து சுகமாக்குவாயாக என்று கேளுங்கள். இதுவரையில் இல்லை, அவன் கொடுத்தால் தவிர இரக்கம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பிரார்த்தனையை எதிர்நோக்கி இருக்கின்றேன், அது எப்பொழுது எனக்காக விளைச்சலாகும் என்று. ஆனால் எனக்கு என்னுடைய பிரார்த்தனை அவ்வளவும் வினையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. யார் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது உள்ள கோபத்தை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் எனக்கும் இடையே எந்த விதமான பழி பாவ உணர்வு கிடையாது. வேண்டாம் இறைவனே என்று கேளுங்கள். அந்த பழி உணர்ச்சியை நீக்குவதனால் உங்களுக்கு இரக்கத்தை அவன் ஏற்படுத்தி அதனை உங்களுக்காக மன்னிக்க செய்வான், மறக்கடிப்பான். இப்பொழுது உங்களுடைய துன்பங்களும் நீங்கள். நான் மற்றவர்களை மன்னிக்காத வரையில் தேடி பிடித்து என்னுடைய உள்ளத்தில் யார் மீது நான் தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றேனோ அவர்கள் சார்பாக இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு இரக்க குணம் வேண்டும். கடுமையான கோபம் இருக்கும்போது நான் எந்த எண்டைக்கும் போவேன். இறைவனுடைய விதிகளுக்கெல்லாம் வரம்பை மீறி நான் என்னுடைய கோபத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய கோபம் என் மீது இருக்கின்றது. அவர்கள் என்னிடம் அவர்களுடைய துன்பங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அந்த துன்பத்தை நான் அவர்களுக்காக உருவாக்கி கொண்டு வரும் பொழுது என்னை மறந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை கொண்டு அதனை சீராக்கிக் கொள்ள முயல்வார்கள். ஒவ்வொரு முயற்சியிலும் இப்போதான் முதல் முறையாக நான் சொன்னது, ஒரு மருந்துக்கு 10 பக்க விளைவுகள், இன்னும் பல கேடுகளையும் கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். அதிலும் அவர்கள் ஒவ்வொரு கேடுகளுக்கும் மாற்று மருந்துகளை மேற்கொள்வார்கள், அதிலும் பல கேடுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு டாக்டர்களை தவிர நம்ப மாட்டார்கள். என்னை நம்பிக்கை கொண்டு டாக்டர்களிடம் செல்வார்கள், அங்கு அவர்களுடைய பிரார்த்தனை பலனளிக்காது. என்னை நம்பிய பிறகு மனிதர்களை நம்புவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இன்னமும் அறியாதவர்களாகவே பலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது டாக்டர்களையும் கடவுள்தானே படைத்தான் என்று, அவர்களுக்கான அந்த மருத்துவ அறிவையும் கடவுள்தானே படைத்தான் என்று. அது உண்மையானால் அந்த டாக்டர்களிடம் சென்று அவர்கள் மரணம் அடையும் பொழுது இனிமேல் இதனை சுகமாக்க முடியாது என்று அவர்கள் கூறும் பொழுது இறைவன் தவறாக வழிகாட்டினானா? இறைவனுடைய வழிகாட்டுதல் பொய்யா? இப்படி நயவஞ்சகம் துரோகம் பண்ணுவானா? அவன் நம்மளுக்காக வேண்டி டாக்டர் இருப்போம், அந்த டாக்டர் என்ன சாகரிச்சதுக்கப்புறம் ஒன்று திரும்பினா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இனிமேல் அப்போ நீ தவறான வழிகாட்டிருக்கு, எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, உன் நம்பளுக்கு சூழ்ச்சி பண்ணியிருக்க, எனக்கு எதாவது சூழ்ச்சி பண்ணியிருக்க, நீ என்ன சுகமாக்காமல் டாக்டர்கிட்ட அனுப்புன? இந்த கேள்விகளுக்கு இறைவனை வஞ்சிப்பதை தவிர, இறைவனை நிந்தனை செய்வதை தவிர, இறைவனை தூற்றுவதை தவிர நமக்கு இறுதியாக வழி இருக்காது. நாம் துன்பத்தின் இறுதிக்கட்டத்தில் இழக்கும் பொழுது, என்னுடைய தேவைகளை நான் இழக்கும் பொழுது இறைவனை நான் திட்டுவேன், வசைப்பாடுவேன். மற்ற மனிதர்கள் முன்பாக அவ்வளவு தைரியமாக இன்னும் பல கேடுகள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சேர்த்து நான் அன்றைய நாள் வரவழைக்கின்றேன், என் மீது சுமத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது இறைவனிடமிருந்து ஒரு கேள்வி, நான் உங்களை நீங்கள் என்னை நம்பிய பிறகு டாக்டர்களிடம் அனுப்புவேனா? உங்களுக்காக வாழ்க்கைக்காக உயிருக்கு உயிரிழப்பதற்காக உணவை படைத்தேன், நான் மருந்தை படைத்தேன் என்று எவன் சொன்னது?
உங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு மருந்தை படைத்தேனா, உங்களுடைய உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவை படைத்தேனா? எந்த அளவுக்கு என்றால், உணவுக்கு பத்தியம் விட்டு மருந்தை தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு. உணவு விஷமாயிட்டு, விஷம் கடவுளை நம்பக்கூடாது, டாக்டர்கள் மருந்து அதை நம்பலாம், உயிர் பிழைக்கலாம். எந்த அளவுக்கு நாம் நமக்கே விரோதிகளாக இருந்து கொண்டு, இறைவனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருந்து கொண்டு, இறைவனை மற்றவர்களுக்கும் தவறாகவே அவனை பற்றி கற்பித்து, அவர்களையும் உலகத்தினுடைய பாதை தான் நம்முடைய பாதை என்று நம்ப வைத்து, தங்களையும் தங்களுடைய குடும்பத்தினரையும் அழிவு வீட்டில் நுழைய செய்த நம்மை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? இனி மனிதர்களை நம்பலாமா? நம்பக்கூடாது. இறைவன் தான் வேண்டும் என்பது உண்மையான. எந்த மனிதனையும் நம்பக்கூடாது, நான் என்ற இந்த மனிதன் உட்பட, தன்னை உட்பட, தன் அறிவை நம்புவது கூடாது. அதே அறிவுதான் எல்லோருக்கும், மற்ற மனிதர்களுக்கும். மனிதனுடைய அறிவையும் அவனுடைய போக்கையும் அவனுடைய அனுபவங்களையும் நம்பி என் வாழ்க்கை சீரடையக்கூடாது. நான் என்று புதிதாக படைக்கப்பட இருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய மிக முக்கியமான செய்தி, உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தவறும், என்றென்றும் நீடித்த வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கையை, முடிவே இல்லாத வாழ்க்கை அமைக்கவில்லை. எவையெல்லாம் படைக்கப்பட்டதோ அவை அழியும். எவையெல்லாம் உங்களுடைய மனதில் உணர்வாக அமைக்கப்பட்டதோ அது படைக்கப்படும். துன்பங்கள் வேண்டாம் என்று நான் கூறும் பொழுது, அந்த துன்பங்களுக்கான சூழ்நிலை அழியும். நீங்கள் புதிய படைப்பாக படைக்கின்றீர்கள், படைக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு மூச்சிலும் நான் இறக்கின்றேன், புதிய படைப்பாக படைக்கப்படுகின்றேன், இறைவனை மட்டும் நம்பும் பொழுது இப்பொழுதுதான் அறிவே இல்லாத வாழ்க்கை. இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு நான் வாழ்ந்து கொள்வேன் என்று என் அறிவை கொண்டு வாழும்பொழுது அவ்வளவு பொருளும் அழிந்து கொண்டிருக்கின்றது. இங்கோ படைக்கப்பட இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு. இந்த ஐந்து புலன்களுக்கும் தெரிவதோ, இந்த மிருக புலன்களுக்கு தெரிவதோ, வெளியில் என்னென்ன இருக்கின்றதோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதில் எந்த அளவுக்கு உயிரோட்டம் இருக்கிறது என்பது தெரியாது, எந்த அளவுக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. உதாரணமாக ஒரு பயிர் விளைகின்றது, அடுத்த போகம் எப்பொழுது என்று கேட்கும்பொழுது விவசாயிகள் கூறுவார்கள், அடுத்த போகம் 3 மாதம் அல்லது 6 மாதம். அப்படி என்றால் இந்த பயிரினுடைய விளைச்சல்கள் ஒவ்வொன்றுமே, நெல்லோ தானியமோ எதுவோ, அது அடுத்த 6 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். புதிய பாகம் விளையும் பொழுது அதுதான் உங்களுடைய உணவை தவிர இது உணவல்ல, இது இறந்துவிட்டது. ஞானங்கள் வேண்டும் அறிவதற்கு, இது பெரிய ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. அது தானியம் மாதிரி தெரிகிறது, ஆனால் தானியம் இல்லை, உயிரோட்டம் கிடையாது, அடுத்த போகம் இழந்துவிட்டது, இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, எந்த அளவுக்கு இறக்க குணம் இருக்கிறது பார்ப்பதற்காக வேண்டி, அபரிமிதமாகவே ஒரு போகத்தில் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சம்பாதிக்க முடியாததையெல்லாம் சேர்த்து வைத்து உணவாக படைக்கின்றான். அந்த உணவை நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பீர்கள், அல்லது காசு கொடுத்தாதான் உணவுன்னு பட்டினி போடுவீங்களா? இந்த தரித்திரம் பிடித்த இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உணவுக்கு விலை என்ற ஒன்று வைத்திருக்கின்றார்கள். விலை இருந்தால்தான் நான் உணவு தருவேன். இது இறைவனுடைய படைப்புக்கு விரோதமானதா இல்லையா? எப்பொழுது உணவு இருக்க, ஒரு வீட்டில் பசிக்கிற குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டேன், காரணம் அவங்க அப்பா எனக்கு காசு சொல்லுங்க. இப்படிப்பட்ட கொடும்பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இறைவனுடைய கருணை மடையும் ஒரு கேடா என்பதுதான். இவர்களுக்கு எதற்காக மடை, எதற்காக தண்ணீர், எதற்காக விளைச்சல், எதற்காக உணவு? இவர்களுக்கு எங்கள் இறைவனே இவர்களை விட்டும் எங்களை காப்பாற்று என்று இறைவனிடம் கேளுங்கள். இந்த சமுதாயத்திற்காக நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதிக்க வேண்டாம் என்று கேளுங்கள். அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அதற்கு முன்பாக இவர்கள் இப்படி நடக்கின்றார்களே, இந்த அரசாங்கமும் இந்த மக்களும் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? காசுக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பேசுவாங்க வீணா, வசனம் பேசுவாங்க, வானம் பொடிகிறது, பூமி விளைக்கிறது, உனக்கு ஏன் சொல்லணும் காசுன்னு சொல்லிட்டு? இப்பவும் அதே கிடையாது, வானம் விளையுது, பூமி வானம் பொடியுது, பூமி விளையுது, உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? எப்படி உணவை விற்கலாம்? இறைவனுடைய மிகப்பெரும் அருள் உணவு, அதை எப்படி விற்கலாம்? இந்த சமுதாயத்தை நாம் திருத்த முடியாது. தண்ணீர் இல்லாமல்
உணவு இல்லாமல் ஆக்கப்பட்ட பின்னர் அகதிகளாக இன்னொரு இடத்துக்கு போகும் தெரியுமா, பணத்தை விட்டுட்டு அன்றைக்கு தெரியும். இவ்வளவும் சம்பாதிச்சோம், இந்த பணத்தை கொண்டு நாம் அகதிகளாக போனால் அங்கே அடுத்த செகண்ட் அந்த பணத்தை பிடிங்கிட்டு தான் உங்களை இழிவாக நடத்துவானே தவிர உங்களை முதல் தர குடிமகனாக நம்ம நாட்டையும் நடத்த மாட்டான். அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அவன் தண்ணியே தரமாட்டான், இவன் வந்து தண்ணி குடிமகனத்துக்காக இவன் வெளியே வச்சு வாட்டுவான், உண்டை விட மாட்டான். ரெண்டு ஒன்று தானே, தண்ணி தரமாட்டேன்னு சொன்னால் இங்கே அகதிகளாக இருந்து அங்கே போகும்போது இவன் தண்ணி குடிப்பான் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி நடத்துவான், இழிவாக நடத்துவானா நடத்துவானா? இறைவனை தவிர பாதுகாப்பவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனை தவிர நமக்கு நல்லறிவையோ நல்லுணர்வையோ புகட்டுவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய இறைவனிடம் சிபாரிசுக்கு ஏற்றவர்களாக இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு மனிதன் இறக்கமுடையனாக இருந்தால் முதல் உங்களுடைய உரிமை உணவு உரிமை, உணவுக்கு விலை பேசக்கூடாது என்ற அந்த உரிமையை கைவிட்டு விட்டீர்கள். படிப்புரிமையை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். இந்த படிப்புரிமையை கொண்டுதான் இன்று நான் என்று திமிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தண்ணியும் கிடையாது. உங்கள் படிப்பு வச்சு என்ன செய்ய போகிறீங்க? படிப்பை கொண்டு என்ன செய்ய முடியும்? தண்ணீர் வேணும், இப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது என்ன? உணவும் கிடையாது. அடுத்தது என்ன? குடிபெயர வேண்டும். இந்த நிலைமை வேண்டுமா? வேண்டாமா? உங்களுடைய அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அடிபடிஞ்சிருச்சு, பேர்த்தாச்சு. எவ்வளவு பெரிய பணம் வச்சுருந்தாலும் சரி, தண்ணிக்காக போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த நிலை ஏற்பட வேண்டுமா? இரக்க குணத்தையும் ஏற்பட வேண்டும். இரக்கம் என்ற ஒரு குணம் இல்லாத வரையில் அந்த நாட்டுக்கு எந்த விதமான இறைவனுடைய நன்மையும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. சூரியனுக்கும் நமக்கும் இடையே எந்த தடுப்பும் இருக்காது, அவ்வளவு அழகான வாழ்க்கையாக இருக்கும். வறட்சிக்கு மேல் வறட்சி, கொடுமைக்கு மேல் கொடுமை. கரப்பான் இலையை கூட எப்படி இப்படி சாப்பிட்றான்னு இருக்கும், அது கூட அங்கே மிஞ்சாது. அப்படிப்பட்ட துஷ்ட வாழ்க்கைக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இதனை உணர்ந்ததன் காரணமாக உலகம் முழுவதும் இந்த நிலை காணாதாலும் உங்கள் கால்களுக்கு கீழே நீரோடைகள் இருக்கும், உங்களுக்காக உங்களுடைய உணவு இருக்கிறது. எப்படி சாத்தியம்? இறைவனுக்கு அனைத்தும் சாத்தியம். கருணையை உங்களுடைய நெஞ்சங்களில் கொள்ளுங்கள். உணவுக்கு விலை பேசக்கூடாது என்பதை நாம் இவர்களை கொண்டு திருத்த முடியாது. அதன் காரணமாக தான் இன்றைக்கு தானம் செய்கிறீங்க. தானங்களில் பெரியது அன்னதானம். வாய் வார்த்தைகளில் இருந்தது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துங்கள். முதலில் எனக்கு நான் சாப்பிடுவதற்கு கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். நாலு பேர் இருக்கிறோம், இவ்வளோ போடணும், இத்தனை நாடாக்கு அரிசி போகும், வீணாக்கக்கூடாது. உங்களுக்கு வீணாக்குறது முக்கியமில்லை, உணவு பொருள் வீணாக்குறது முக்கியமில்லை, காசு வீணாகும். உணவை விட காசு அதிகமாக நாம் மதிக்கின்றோம், அது பேர் உணவு வீணாக்க வேண்டாம். நிச்சயமாக நமக்கு நாம் துரோகிகளாக இருக்கின்றோம். யார் தங்களுடைய தேவைகளுக்கு உணவுக்கு கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் பெரும் நஷ்டவாளியாக தவிர அவனுடைய சம்பாத்தியங்கள் அவனுக்கு எந்த வகையிலும் உபயோகப்படாது. வியாதிகளும் வரும், அதன் காரணமாகவும் உணவு தட்டுப்பாடு சொந்தமாகவே இருந்தால் போதிலும் நாம் பத்தியத்தோடு சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்திடுவான். உங்களுடைய உணவை நீங்கள் அதிகமாகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் சமைத்துக் கொள்ளுங்கள். மீதமானதை குப்பையில் கொட்டுங்க, அவ்வளோதான். ஒரு போகத்துக்கும் அடுத்த போகத்துக்கு இடையில இவ்வளோ வரிசை இருக்குது, அவ்வளவும் பொய், அவ்வளவும் தப்பு, அவ்வளவும் உயிர் கிடையாது, அடுத்த போகம் உருவாகிவிட்டது, அதற்கு தயாரகங்கள் அதனை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு உங்களுடைய மனதில் இப்பொழுது நிறைவாக இருக்க வேண்டும். மழை பெய்து தண்ணி வீணாக்கக்கூடாது. ஆனால் இறைவன் எப்படி மழை பெய்ச்சு காட்டுறான்? ஒவ்வொருத்தருக்கும் குறைந்து குறைந்து ஊற்றிட்டு இருக்கானா, வெள்ளமாக ஓடுதா தண்ணி? இறைவனை பின்பற்றுபவர்கள் எப்படி தண்ணியை செலவழிக்கணும்? சொட்டு சொட்டாக செலவழிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, தண்ணியை சொட்டு சொட்டாக செலவழிச்சிடணும். நல்லா தாகம் இருக்குது, எப்படி சாப்பிடணும்? சொட்டு நக்கிக்கணும் தண்ணியை, குடிக்கூடாது. எப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம்? தரங்கெட்ட மிருகங்களை விட கேவலமான மனிதர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அறிவாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இறைவனை மருந்து மழை தேவை. தண்ணீரை தண்ணீர் மாதிரி செலவு செய்ய வேண்டும். குடிக்கணும். குடிக்கிறது எதுக்காக குடிக்கிறோம்? அழுப்பு நீங்கிறதுக்காக வேண்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. அறிவில் குடிக்கணுமா, தண்ணி மொண்டு குடிக்கணுமா, தண்ணி தொட்டு தொடச்சிக்கணுமா, எப்படி செய்யணும்?
தண்ணீரை கேட்பானா இருக்கிற தண்ணீரை உபயோகப்படுத்திக்க எப்படி உபயோகப்படுத்திக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே தொடர்ச்சி விட்டுக்கிறோம், ஆவியாக போகுது, அங்கே தண்ணீர் நிலைகள் அங்கே ஆவியாகிட்டே இருக்குது. டிஎம்சியாக ஆவியாகிட்டு இருக்குது, அதை தடுக்கிறது எப்படி முடியாது. ஆனால் மழை வேண்டும், குளிர்ச்சி வேண்டும், மழை வேண்டும், மிதமான மழை வேண்டும், சமாதானமான மழை வேண்டும். அடித்தா புயல் வெள்ளம் மாதிரி அப்படக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் கவனிப்பதில்லை. சொட்டு நீர் கூடாது, கொட்டும் நீர் வேண்டும் அறிவிக்கின்றான். வேண்டுமா வேண்டாமா? என் அறிவு சொல்வது கொட்டும் நீர் வராது, பூமியில் நீர் தான் நாம் பாதுகாத்துக்கணும். நாம் உள்ளத்தை கைவிட்டதன் காரணமாக, உள்ளந்தான் எனக்கு கோவில் என்பதை அறியாது அறிந்தும் மக்களை பின்பற்றி மூதாதையர்களையும் பின்பற்றி நான் என்னுடைய இறைவனை நிராகரித்ததன் காரணமாகவும், சொந்தத்திலிருந்து விலகியதன் காரணமாகவும் என் இறைவனை விட்டும் நான் வெகு தொலைவுக்கு சென்று விட்டேன். புனித யாத்திரை, பாத யாத்திரை என்று ஒருபோதும் இனி திரும்ப முடியாது என்று அவ்வளவு கூட்டம் என்னை தள்ளிக்கொண்டு செல்கின்றது. நாம் இந்த ரகத்தை சார்ந்தவர்கள். நான் மக்காவுக்கு போகணும் புனித யாத்திரை, நான் திருப்பதிக்கு போகணும் புனித யாத்திரை. இங்கேருந்து புறமுதுகு காட்டி அவ்வளோ தூரத்துக்கு போயாச்சு. எப்படி நீங்கள் இறைவனை திரும்ப பார்க்க முடியும்? சொந்தமாக உணர்ந்து திரும்பினால் தவிர. இப்பொழுதும் சரி, உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறியாமல் அந்த உணர்வு என்னோடு இருக்கின்றான் என உணர்வு வேண்டுமென்றால் நான் மனிதர்களிடம் இறக்க குணத்தை கொண்டு வாழ வேண்டும். அறக்க குணத்தை கொண்டு வாழ முடியாது. உங்களுக்கு யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி, உங்களுடைய கோபத்தை விட நியாயமானவன் இறைவன். அவனுக்கு முந்தி செயல்படுவது வேண்டாம். அவனுக்கு மேலாக எனக்கு தெரியும் என்ற அந்த எண்ணத்தோடு உங்களுடைய இலக்க குணம் எப்பொழுது போகின்றதோ பெருமையுடைய குணம் உயர்ந்துவிடும், நீங்கள் நெருப்பாக மாறிவிடுவீர்கள். அத்தியாயம் 46:6. நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள், உங்களுடைய இருதயத்தோடு நீங்கள் கலந்திருக்கின்றீர்கள், இறை குணத்தோடு கலந்திருக்கின்றீர்கள். ஒரே ஒரு குணம் போதுமானது, இலக்க குணம். அது இல்லாத வரையில் நீங்கள் அதை வேண்டுங்கள் இறைவனிடம். உங்களுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கும் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டாம். அந்த இலக்க குணம் இல்லாதவர்கள் தான் மனிதர்கள் அனைவரும் பெருமை கொண்ட தங்களையே நெருப்பாக ஆக்கி கொண்டு நீ நெருப்போடு விளையாடுகின்ற என்று கூறக்கூடிய மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நெருப்பையும் கண்டையும் இந்த உலகத்தின் நரக வேதனையாக உங்களுக்கு அமைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களை பற்றி எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்கள். மனிதர்களையும் கற்களையும் அவர்கள் கல்லு மாதிரி நெஞ்சும், அவங்களுக்கு இலக்க குணம் கிடையாது. இப்படிப்பட்ட நெருப்புக்கு எதிவிலகாய் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் உங்களுடைய நரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வகையில் என்னுடைய இறைவனை தவிர எனக்கு கதி இல்லை, இலக்க குணம் படைத்தவர்களை தவிர எனக்கு கதி இல்லை. பெருமை கொண்டவர்கள், நெருப்புக்குரியவர்கள், நரக நெருப்பின் எரிபொருள்கள், அவர்களை விட்டும் என் இறைவனை என்னை காப்பாயார்கள். என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது என் உள்ளத்தின் பக்கம் திரும்புகிறது. உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு கஷ்டமும் வேண்டாம் 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 வேண்டாம். அதனை உங்களுடைய எண்ணமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த வேண்டாங்கிற எண்ணம் நான் நினைக்கிறேன், இறைவனுடைய வாக்கு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது நான் இறைவனாகிவிட்டேன். உள்ளத்தில் நான் என்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் தெரியும் என் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான், நான் அவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை. எப்பொழுது உள்ளத்தில் இறைவன் இல்லையோ, மசூதியையும் சர்ச்சையும் கோயிலத்தை போட்டோமோ, அங்கே போய் உட்கார்ந்து சொல்லி போட்டோமோ, அப்போவே இங்கு இறைவன் இல்லாத நிலையில் இறைவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது என்னுடைய எண்ணம் என்று நினைக்கின்றேன், நான் இறைவனாகிவிட்டேன். இனி நீங்கள் உங்களுடைய அந்த இறை தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நான் என்று அறிவை கொண்டுதான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் அறிவை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளும்போதால் தான் என்னுடைய கஷ்டங்கள் அதிகமாகும். எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தாய் என்று கேட்பீர்கள். இதன் புரிகின்றான், நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது நான் இல்லை. இப்பொழுதுதான் நீங்கள் உன்னை தவிர கதியில்லை என்று திரும்புகின்றீர்கள், அடுகின்றீர்கள். அட வேண்டாம், என்னுடைய வார்த்தை தானே அது, சுகமாக வேண்டும் என்று. நீங்கள் அழுது புலம்பி உங்களுக்கு தேவையானது என்று கேட்குறீங்க, எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கருவிக்கிற மாதிரி. நான் தானே சொன்னேன் சுகமாக வேண்டும் சொல்லிட்டு, நீங்கள் என்று கத்துவீங்க சுகமாக கொடு சுகமாக கத்துவீங்க. காரணம், இங்கே இறைவன் இல்லை, வெளியில் இருக்கலாம், கோயில் மசூதியும் சர்ச்சும் இருக்கலாம், அப்படி தானே.
மனிதர்களை பின்பற்றினீர்கள், நெருப்பை பின்பற்றினீர்கள், அரக்கர்களை பின்பற்றினீர்கள். இப்பொழுது உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள், இரக்கத்தோடு உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், சுகமாகுங்கள் என்று, துன்பங்கள் வேண்டாம் என்று. எந்த அளவுக்கு இரக்கம் இருக்க முடியும்? நான் பாவப்பட்டவனா இல்லையா? பாவப்பட்டவன். என் மீது இரக்கம் காட்டுகின்றான் என்றால் பாவத்தை மன்னித்து இரக்கம் காட்டுகின்றான். நீங்கள் அவனுடைய வழியில் நீங்கள் நிலைத்திருங்கள், மனிதர்களை மன்னிப்போராகவும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகளாக இருங்கள். அப்படி இல்லையா முதல் அதை கேளுங்க, எனக்கு ஏன் மத்தியமே மேலே எனக்கு இரக்கம் வரன்னு கேளுங்க. நாளைய வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பலகீனமான உங்களுடைய குழந்தைகள் எந்த கட்டத்தில் விடாக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு இரக்கம் வேண்டும் என்று கேளுங்கள். இரக்க சிந்தையை கொள்ளாத வரையிலும் எந்த நன்மையும் இல்லை. நானும் எரி நரகின் எரிபொருள், நெருப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கே நான் நெருப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நரகத்தில் இருக்கும் நான் இறைவனை விரிஞ்சுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய தேவை என்ன? இறைவனிடம் திரும்புவதற்கு நம்முடைய தேவை என்ன? நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாயா. கடினமான நெஞ்சம் எனக்கு இலக்க குணத்துடன் இலகுவாக வேண்டும் கேளுங்கள். இது பிரார்த்தனை. பிரார்த்தனையை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் இவ்விதமாக கருணை உள்ளம் கொண்டு பிரார்த்தித்தால் நிச்சயமாக விட இருக்கின்றது. அத்தியாயம் 2:186 இறைவன் எங்கே என்று கேட்கின்றார்கள், இறைவனுடைய உதவி எப்பொழுது என்று கேட்கின்றார்கள். நான் சமீபமாக இருக்கின்றேன். உங்கள் மனசை விட சமீபமாக உள்ளமாக நான் இருக்கிறேன். என் வாக்காக இருக்கிறது அந்த உள்ளம். இப்பொழுது நீங்கள் கருணையை கொண்டு என்னிடம் திரும்புங்கள். கருணை இல்லாத நெஞ்சத்தோடு நெருப்புக்கு உரியவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது என்னிடம் திரும்ப முடியாத அந்த பிரார்த்தனைக்கு நீங்கள் எவ்வளவுதான் கருணையாக கத்தினாலும் சரி என்னை வந்து பதில் இல்லை. எனக்கு நீ இலக்க குணத்தை கூடியவனே என்று கேளுங்கள். நீ என் மீது இலக்கத்தை காட்டு கேட்காதீர்கள், எனக்கு இலக்க குணத்தை கூட என்று கேளுங்கள். உங்களுக்கும் யாருக்கும் கடுமையான பகைமை இருக்கின்றதோ அவர்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்களைப் போல ஆகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டுவிட்டன. யாருக்கும் உங்களுக்கும் இடையே கடுமையான விரோதம் இருக்கின்றதோ அவர்கள் உற்று நண்பர்களை கொண்டு பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு இறக்கம் வர வேண்டும், மன்னிப்பு வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை செல்லுபடியாகும். அத்தியாயம் 41:34 அத்தியாயம் 41:34 நன்மையும் தீமையும் சமமாகாது, துன்பங்களில் வாழ்வதும் சுகங்களில் வாழ்வதும் சமமாகாது. சுகங்களை கொண்டே துன்பங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இரக்கத்தையும் மேற்கொள்ளுங்கள். அந்த இரக்கமும் பொறுமையும் இல்லாத நிலையில் நீங்கள் நன்மையை நீங்கள் செய்ய முடியாது, நன்மையை கொண்டு தடுக்க முடியாது. அப்பொழுது யாருக்கும் உங்களுக்கும் கடுமையான விரோதம் இருந்ததோ அவர்கள் உற்ற நண்பர்களை போன்றாகிவிடுவார்கள், உங்களுடைய துன்பம் நீங்கிவிட்டது. யாராவது ஒருத்தரை பிடிங்க, ஒருத்தரோட பிடிக்காமல் இருப்பாங்க. நம்ம உறவுகள், நெருக்கமான உறவுகளோட கடுமையான பகைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தரை பிடிங்க, அவங்கள பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் கோபம் நீக்குங்க, உங்களுடைய துன்பங்கள் நீங்கும். இதற்கு மேல் நெருக்கமான இறைவனுடைய பிரார்த்தனையை பெறுவதற்கு வேறு வழியில்லை. இனி கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ ஒரு காலம் செல்லக்கூடாது. என் இறைவன் இங்கு இருக்கும் பொழுது திரும்புவது அவனுக்கு குழம்பு காட்டுவது பெரும் குற்றமாக இருக்கிறது. இந்த சத்தியமெல்லாம் உள்ளத்தோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் விளங்கும். உள்ளத்தை விட்டு திரும்பி கோயில்களிலோ மசூதி சர்ச்சுகளோ போய் பேசும்பொழுது ஒரு காலம் விளங்காது. நான் நேரடி பலமும் படியும் இல்லை. உள்ளட்சமுடையவர்களே, உள்ளத்தை விட்டும் திரும்புவதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய கண்கள் காது மூக்கு என்ற இந்த ஐந்தறிவு போதையில் இனியும் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். கெட்ட மனிதர்களுடைய நரக நெருப்புக்குரிய அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சிக்கான வாழ்க்கையாக, நாளைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக என்னை ஆக்கிக்கொள்ள வேண்டாம். உணவை பெருக்கக்கூடிய அந்த சுகாதாரமான அழகான இயற்கையின் பாதையை நான் என் இறைவனை மேற்கொள்வதைக் கொண்டு நான் அறிகின்றேன். என் இறைவன் என்னையும் என் குடும்பத்தினரையும் மன்னித்து அவனுடைய அருளில் இன்று முதலாக இறக்க குணங்களோடு வாழ வைப்பானான்.